கண்ணா பாப்பு கவனிங்க, திஸ் இஸ் ரூபி தெரசா. இதுவும் போட்டி தேர்வுக்கான கணக்குகள்ல ஒண்ணுடாதுன்னு நல்லா கவனிங்க. இப்பயே நல்லா படிச்சுட்டா நம்ம அதுக்கப்புறம் வரும்போது நிறைய கிளாஸஸ் எல்லாம் போய் அட்டன் பண்ணணும்னு இருக்காது. நம்மளே நிறைய கணக்கு இது மாதிரி மாடல்ல போட்டு பாக்கலாம். அதனால தயவு செய்து படிக்கும் போது நல்லா கவனிங்க. ஏன்னா போட்டி தேர்வுக்கான கணக்குன்னு போட்டாதான் பாக்குறீங்க நீங்க. உங்க புக்ல இருக்க எல்லாமே போட்டி தேர்வுக்கான கணக்கு தான். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி கேக்குறாங்க, அதனாலதான் அந்த வார்த்தையை நான் மென்ஷன் பண்ண. அதனால கொஞ்சம் கவனிங்க. இன்று செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா 45 நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார். என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவார்? ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். புரியுதுங்களா? அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, செவ்வானா செவ்வா டு செவ்வா, செவ்வா டு செவ்வா, செவ்வா டு செவ்வா அப்படின்னு வாங்க. ஏழு நாள் ஏழு நாள் ஏழு நாள் வாங்க, அதேதான். இத வந்து ஆக்சுவலா எல்லாரும் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, ஜீரோனா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு தான் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. புரியுதுங்களா? ஜீரோ ஞாயிறு, ஒன்னு திங்கள், ரெண்டு செவ்வாய், மூணு புதன், நாலு வியாழன், ஐந்து வெள்ளி, ஆறு சனி, இப்படி எடுக்கிறீங்க. ஆனா இப்படித்தான் எடுக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஜீரோவை செவ்வான்னு வச்சுக்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த ஜீரோ என்னன்னு வச்சுக்கிறேன் நான், செவ்வா. அப்ப இது என்ன வரும்? புதன். இது என்ன வரும்? வியாழன். இது வெள்ளி. இது சனி. இது ஞாயிறு. இது திங்கள். இவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? இது மட்டுன்றதுனால இப்படி எடுக்கிற, நீங்க நீட்ட வாக்குல என்னது நம்பர் லைன் மாதிரி என்கோடு மாதிரி எடுத்தாலும் ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? ஒண்ணும் லடிகண்ணு. 45 ஆக்சுவலா இது எப்படி எழுதணும் அப்படின்னா, 45 congruent to x மட்டும் என்ன எடுக்கணும் டக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். இத பார்த்தவனே சொல்லிடலாம். என்னது இது? ஏழு மட்டு ஏழு, வேற ஒண்ணும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 45 எதால வகுப்போம்? நம்ம ஏழால வகுப்போம். 45 எதால வகுப்போம்? ஏழால வகுப்போம். புரியுதுங்களா? எத்தனை ஏழு? ஐயேழு 35, ஆறு ஏழு 42, மீதி மூணு. இந்த மீதி தான் நமக்கு கணக்கு. 45 காங்குருவன்ட்டு மூணு மட்டு ஏழு, அப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டக்குன்னு பதில் வந்துடும். புரியுதுங்களா? என்னது இது வரைக்கும் முடிஞ்சிருச்சா? மூணா? மூணு எங்க வருது? வெள்ளின்னு வருதா? அப்ப வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிடலாமா? சொல்ல முடியாதா? தாராளமா சொல்லிடலாம். புரியுதா புரியலையா? சரி, இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டா நம்ம எப்படின்றத பாருங்க. நீ என்கோடா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல இதுல ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கிட்டாலும் சரி, ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது. இப்ப இங்க பாருங்க, இது வந்து செவ்வாயா? ரைட்டா? ரைட் இல்லையா? இப்ப செவ்வா டு செவ்வா என்னது? ஓர் ஏழு. மறுபடி இங்க இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு வரும்போது என்ன போட்டுருவோம்? பூஜ்ஜியம். புரியுதுங்களா? மறுபடி ரெண்டு, இது வந்து ஒரு ஏழு, இது ரெண்டு ஏழு. அடுத்தது என்னது? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு வரும்போது என்னது? பூஜ்ஜியம். இது என்னது அடுத்தது? மூணாவது ஏழு. அடுத்தது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பூஜ்ஜியம். அடுத்தது என்னது? நாலு ஏழு. அடுத்தது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஐயேழு. அடுத்தது ஆறு ஏழு. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. சரியாடா கண்ணா? சரியே சரியில்லையா? இப்ப என்ன ஆயிடுச்சு? செவ்வா டு செவ்வா வந்துருச்சா? அதுக்கப்புறம் என்ன வருதுன்றத நம்ம பார்க்கணும். இந்த இதை என்னன்னு வச்சிருக்கோம்? செவ்வாய்னு வச்சிருக்கிறோம். இதை என்னன்னு வச்சிருக்கோம்? செவ்வாய்ன்னு. இப்ப ஜீரோ முடிஞ்சிருக்கா? இங்க கீழே போடுறேன் பாருங்க, இந்த ஜீரோ கூட முடிஞ்சது. அடுத்தது என்ன வரும்? ஒன்னு. இது வந்து செவ்வாயில முடிஞ்சிருக்கு. அடுத்தது என்ன வரணும்? மூணு வரணும். அப்ப புதன் இது. அடுத்தது ரெண்டு என்னது? வியாழன். அடுத்த மூணு என்னது? வெள்ளி. புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? அப்ப என்னன்னு எழுதணும்? மாமா எந்த கிழமையில் வருவார்? மாமா வெள்ளிக்கிழமையில் வருவார். எந்த கிழமையில் வருவார்? வெள்ளிக்கிழமையில் வருவார். புரியுதுங்களா? இப்ப நம்பர் லைன்ல, ஏன்னா இப்ப இல்லாட்டி இதுல கூட நீங்க போட்டு போட்டு பாருங்க. ஒவ்வொரு ரவுண்டா நம்ம போடலாம். இங்க பாருங்க, ஒன்னும் இல்ல. இந்த இது ஒரு முழு முழு வட்டமா,
அதாவது என்ன அர்த்தம்னா இங்க தொடங்கி வேற கலர் எடுத்துக்கிறீங்க. இதுல தொடங்குறோம் ரைட்டா. அப்ப இதுல ஒரு ரவுண்ட் அப்படியே வந்து இங்க முதல் ரவுண்ட் ரைட்டுங்களா. மறுபடி இது ஃபுல்லா அப்படியே வந்து ரெண்டாவது, அடுத்து மறுபடி இது ஃபுல்லா வந்து மூணாவது, அடுத்து இது ஃபுல்லா வந்து நாலாவது, இது ஃபுல்லா வந்து அஞ்சாவது, இது ஃபுல்லா வந்து ஆறாவது. புரிஞ்சுதுங்களா புரியலையா? ஒன்னு இது ரெண்டாவது ரவுண்டு புரியுதுங்களா, இது மூணாவது ரவுண்டு, இது நாலாவது ரவுண்டு, இது அஞ்சாவது ரவுண்டு, இது ஆறாவது ரவுண்டு. ஆறேழு நாற்பத்தி ரெண்டு. அதுக்கப்புறம் என்ன வர்றோம்? அப்ப இங்க செவ்வாய்க்கிழமை, இது வந்து என்னன்னு செவ்வா. அப்ப இது என்னது? புதன். இது என்னது? வியாழன். இது வந்து வெள்ளி. அப்ப இதுதான் ஆன்சர். புரிஞ்சுது அடிக்கிறனால வட்டத்திலேயே கூட நீங்க கண்ணு புரிதலுக்காக இதெல்லாம் போடுற கண்ணு லேட் ப்ளூமஸ்க்காக மெல்ல மலரும் மாணவர்களுக்காக என்னன்னா ஓரேழு ஓரேழுன்னு போது செவ்வாய்க்கிழமை வருது, மறுபடி ரெண்டேழு பதினாலு நம்ம ஏழினுடைய மடங்குகள் வர்றது எல்லாமே என்னவா மாறிடும்? பூஜ்யங்களாக மாறிடும். ஏழு முப்பத்தி அஞ்சு ஆறேழு நாற்பத்தி ரெண்டு அப்ப பூஜ்யம் ஆயிடுது. ஆனால் அதே மாதிரி நிறைய குழந்தைங்க பூஜ்யம்னா ஞாயிற்றுக்கிழமை தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ல இருக்கீங்க. அதனாலதான் இந்த கணக்கை நான் மாத்தி செஞ்சேன். புரியுதுங்களா? ஏற்கனவே எடுத்துக்காட்டுல பூஜ்யம் வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்து செஞ்சேன். ஏன்னா அதுல இந்த திங்கள் இன்று திங்கக்கிழமை இந்த பிறந்த நாள் கணக்கு கலா கணக்கு புரியுதுங்களா? அதனால இது மாதிரி செய்யலாம். அதனால இது என்ன ஆன்சர்? வெள்ளிக்கிழமை மட்டு ஏழுன்றது தெரியல, ரெண்டே வரிதான். இதெல்லாம் புரிதலுக்காக போடப்பட்டது. உனக்கு இருக்க வேண்டியது இது மூணு தான், அவ்வளவுதான். இந்த மூணு லைனை உனக்கு வகுத்தல் தெரு, இது டைரக்டா போட முடியல என்னமோ, இது ஒண்ணு இவ்வளவுதான். இந்த நாலு ஸ்டெப் இருந்தா ரெண்டு மார்க் உறுதியா. புரிஞ்சுதுங்களா? அப்படியே ஒரு ஒரு ரெண்டு செகண்ட்ல போட்டுடலாமா இந்த கணக்க? போட்டி தேர்வுல கொள்ளாம போட முடியாத, மொதல் கத்துக்கும் போது நல்ல புரிதலோட கட்டிக்கிட்டீங்கன்னா ரெண்டு செகண்ட் தான். சரியாடா கண்ணா?